நான் கண்டிப்பா அரிச்சு சொல்லுவோம்ப்பா. மீனாட்சி கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. அது என்னன்னு எனக்கு தெரியும். என்ன அவ ஹேர் ஸ்டைல் தானே? அட நீ வேறப்பா, அப்பியரன்ஸ்ல இருக்க மாற்றத்தை சொல்லல, அப்புறம் பிஹேவியர்ல தெரியற மாற்றத்தை சொல்றேன். பிஹேவியர்னா நடந்துக்கிற விதத்தை பத்தி சொல்றேன். அட நீங்களும் அதை கவனிச்சிங்களா? ஏன் நீயும் அதை கவனிச்சியா? ஆமா தாத்தா. என்ன மாற்றத்தை கவனிச்ச? மத்தவங்க கிட்ட அவ பேசுறதே ஒரு மாதிரி ஒரு மாதிரி. நானும் ரவுடிதா நயன்தார மாதிரி புதுசா இருக்கு தாத்தா. டைலாக் டு டைலாக் சின்னதா கேப் விட்டு பேசுறா. ஆனா என் கிட்ட இது நாள் வரைக்கும் மைண்ட் வாய்ஸ்ல ஒரு மாதிரி சைகையிலே பேசுறா. இது நீயும் மீனாட்சியா மைண்ட் வாய்ஸ்லே பேசிக்கிறீங்களா? அதுவே ஒரு பெரிய மாற்றமாச்சப்பா. ஆமா தாத்தா, மீனாட்சி இப்பெல்லாம் என்கிட்ட கோவப்படுறதே கிடையாது. ஒரு மாதிரி பாசமா கண்ணாலேயே பேசுறான். கண்ணாலேயே பேசுறாளா? வெரி குட், வெரி குட். அந்த பிள்ளை இவனை சும்மா வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்காதா? இவன் தான் கண்ணால பேசுது காதல பேசுதுன்னு அவனா கற்பனை பண்ணிக்கிறான். நோ நோ நோ, வேட்டையை சொல்றது உண்மையா இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? மீனாட்சி நல்லபடியா குணமாயி வந்தா அவகிட்ட சரவணன பத்தின உண்மையை சொல்றதா ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். யாருகிட்ட? அவகிட்ட தான். காப்பாத்துறதுக்காக அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்காக நான் போனேன். சொல்லிட்டீங்களா? மீனாட்சி அப்படியே ஆனந்த கண்ணீர்ல தகைச்சு போயிருக்குமே. அதுதான் இல்ல. உண்மைய சொல்லணும். மாதிரியே ஒரு பார்வை பார்த்தான். எவனையோ பத்தி எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறியேன்னு என்ன மறைச்சு பார்த்தா? ஏன் இப்படி பார்த்து? ஐ திங்க் She lost her interest about Saravanan. Abdiya? Amappa. Paakrappalla Saravana patti sollunga nu nacherchava. Innikki yen kannada pesi bore adikiringa onra maadhiriye paatha pa. Idu ellathai vachi paakumbodhu ava oru vela Saravanana break up pannitaalo nu enakku thonudhu. Adukkella vaaippe kediyadhu. Meenachi adha Saravanana marakkiradha avu. அது ஏதோ கோபத்துல இருந்திருக்கும் தாத்தா. அதை நீங்க ரெண்டு பேரும் தப்பா எடுத்துக்கிட்டீங்க. இவன் எப்பத்துல இருந்து ஆன்டி வேட்டையனா மாறினான்? அது நடந்து ரொம்ப நாள் ஆகுது தாத்தா. இப்ப வந்தாலும் என் கட்சி இல்ல, கடையரசி கட்சி. யோ, நீ வேணா பாரு, நாளை காலில மீனாட்சி ஓடி வந்து தாத்தா கிட்ட சரவணனை பத்தி கேட்கதான் போகுது. அப்ப நீ பல்பு வாங்கதான் போற. இல்ல டக்ளஸ், நான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். இப்பத்துக்கு திரைக்கதையில நீ சொன்னது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. கேட்டியா? ஆ தாத்தா. மீனாட்சி சரவணனை பத்தி கண்டுக்காம இருக்கிறதும் உங்ககிட்ட கண்ணால பேசுறதையும் வச்சு பார்க்கும் போது ஐ திங்க் இப்ப காத்து உன் பக்கம் வீசுது.